Welcome to Bilingual E-Lectures for Diploma Students, Subject Engineering Chemistry 1, 3.3 Class, Lecture Number 13. Sponsored by Directorate of Technical Education, Chennai. So, glass, kannadi, என்னுடைய history பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஓல்டு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த கண்ணாடியினுடைய பயன், அதனுடைய நுட்பத்தை மனிதர்கள் அறிந்திருந்தார்கள்ங்கிறத நம்ம வரலாற்றின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். So the invention of glass was about 3500 years ago, I mean in BC. So இது எங்கே அதிகமாக இதை எடுத்திருக்காங்கன்னா ஈஜிப்ட் ஆர் மெசபட்டோமியா. ஸோ அங்கிருந்து இது தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. அங்கே நம்ம பழைய கிளாஸ் எல்லாம் அங்கே கிடச்சிருக்கு. பட் சவுத் ஏஷியன் ஹிஸ்ட்ரியில் கிளாஸ் பார்த்திங்கன்னா 1750 BC, எல்லாமே பிஃபோர் கிரைஸ்ட். ஸோ கிறிஸ்து பிறப்புறதுக்கு முன்னாடி 3500 வருஷம் முன்னாடியே ஈஜிப்திலே கிடச்சிருக்கு. அதேமாதிரி சவுத் ஏஷியாவில் நம்ம ஊருங்களில் 1750 BC கண்ணாடியினுடைய பயனை அவங்க பார்த்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுமாதிரி ஏன்ஷியன் கிளாஸ் வாஸ் ஃபவுண்ட் இன் சைனா, ரோம், ஹஸ்தினாபூர், உத்தரப்பிரதேஷில் இருக்குது, ஹஸ்தினாபுரம் சொல்கிறோம் நம்ம இதில் வருது, மகாபாரத்தில் வருது, பாகிஸ்தான், இங்கிலாந்து, இங்கே எல்லாமே பழைய கிளாஸ் வந்து இருந்திருக்கு. ரொம்ப வெரி ஓல்டு ஏஜ்லேயே அவங்க ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி அந்த கண்ணாடியை பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் இனிஷியலி இட் வாஸ் யூஸ்டு ஃபார் டெக்கரேஷன், ஆரம்ப காலத்தில் இதை டெக்கரேஷனுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. தென் அபவுட் 1500 இயர்ஸுக்கு, ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிளாஸ்வேர், கண்ணாடிகளை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதில் பல வகையில், முக்கியமாக இப்போ பார்க்குறோம்னா காமனாக எடுத்தோம்னா வீட்டில் ஜன்னல்கள் அது மாதிரி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு அது வந்து நிறையவே இந்த கண்ணாடிகள் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த உதாரணம். ஸோ ரொம்ப பழைய கிளாஸுக்கான உதாரணம் இது. பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன்லேருந்து இது எடுத்திருக்காங்க, ரோமன் கிளாஸ். இதெல்லாமே ரோமர்கள் காலத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்ட கண்ணாடிகள். அதே மாதிரி 4th century AD இது மாதிரி ஒரு கண்ணாடி கிடச்சிருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் க்ரீக் கிளாஸ். ஸோ கிரேக்க நாடுகளில் கிடைச்ச ஒரு கண்ணாடி இது. இதெல்லாமே ஃப்ரம் எக்ஸிபிஷன்ஸ்லேருந்து வேறு இடத்துலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதுமாதிரி இது பாருங்கள், ஜன்னல்களில் வந்து கண்ணாடிகள் பயன்படுத்துறது. அதே மாதிரி இது மாதிரி ஒரு அமைப்பை பார்த்துடலாம், எங்கே தெரியுமா? ஸோ நம்ம ஊர் கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே விளக்குகள் வைப்பதற்காக இது மாதிரி ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பழைய காலங்களே இந்த மாதிரி கண்ணாடி இருந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது படத்தை பார்த்தாலே தெரியும், ஃப்ரம் சைனா இந்த கிளாஸ் கீழே இருக்கிறது, ஏன்னா சீன ஓவியம் இது. ரொம்ப ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கிளாஸ்னால் செய்யப்பட்ட ஒரு பெரிய பாலம், ஸோ கிளாஸ் பிரிட்ஜ் இன் சைனா, இட்ஸ் வெரி பாப்புலர். ஸோ வேர்ல்டு ஃபேமஸ் இது. ஸோ டிசைன் பை ஆர்கிடெக்ட் ஹேம் டோட்டென் அப்படின்றவன். இதனோட நீளம் பார்த்திங்கன்னா 430 மீட்டர் லாங் ஸ்ட்ரக்சர் இஸ் பிலீவ் டு பி த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் டாலஸ்ட் கிளாஸ் பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ். ஸோ மக்கள்கள் நடமாடக்கூடிய, ஈவன் கார் கூட யூ கேன் டிரான்ஸ்போர்ட் த்ரூ தட். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் பிரிட்ஜ் வந்து சைனாவில் இருக்குது. இட்ஸ் எ வெரி லாங் பிரிட்ஜ், 430 மீட்டர் லென்த் அதனுடைய ஸ்ட்ரக்சர். அண்ட் இதனுடைய வியூ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, பார்க்கலாம். ஸோ இட் ஆஃபர்ஸ் அனதர் பெனரோமிக் வியூ ஆஃப் த சேம் பிரிட்ஜ். ஸோ அது பாருங்கள். ஸோ ட்ரையல் ஆப்ரேஷனில் இதை பார்த்துருக்காங்க, அந்த ஃபோட்டோ தான் இது. அட் எ டைமில் 800 பேர் இதில் நிற்கலாமா, அவ்வளோ பெரிய பிரிட்ஜ் இது. ஜஸ்ட் இதெல்லாம் கிளாஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொடுத்த செய்தி இது. ஸோ கிளாஸுங்கிறது ஆக்சுவலாக என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மணல் தான், மண்ணு தான். ஸோ த கிளாஸ் இஸ் SiO2. SiO2ங்கிறது சிலிக்கா, விச் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சாண்டு. ஸோ மணல் தான் அது. ஸோ சாண்ட் ஆல்சோ பிகம் சம் வித் சம் அதர் மெட்டீரியல் ஆர் மெல்டட் இன் அப்ராக்சிமேட்லி 1500 டிகிரிஸ். ஒரு 1500 டிகிரிக்கு அந்த மணலோட இன்னும் சில பொருளை சேர்த்து உஷ்ணப்படுத்தும் போது, ஹீட் பண்ணும்போது ஃபர்னஸில் நமக்கு கண்ணாடி கிடைக்குது. தென் திஸ் மோல்டன் கிளாஸ் இஸ் ஃப்ரைட் இன் எர்தன் பாட்டில்ஸ் தென் விச் கேன் பி மேட் இன் டு ஷேப். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்புக்கு அதை மாற்றலாம். அதுதான் நம்ம கண்ணாடி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் கிளாஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சோடா லைம் கிளாஸ், சோடா கண்ணாடி அப்படின்னே சொல்லுவோம் நம்ம இதை. விச் ஹஸ் பீன் யூஸ் டு மேக் விண்டோஸ் கிளாஸ். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல்கள் தயாரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த கண்ணாடி யூஸ் பண்ணாங்க, சோடா கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பல வருஷங்களாக நூற்றாண்டுகளாக பயன்படுத்துகிறாங்க. அபவுட் 70% ஆஃப் சோடா கிளாஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் சிலிக்கா, சோடியம் ஆக்சைடு அண்ட் லைம்.
ஸோ இதில் மெயினாக என்ன இருக்குது அப்படின்னா, அதில் இருக்கிறது வந்து சிலிக்கா இருக்குது, SiO2 இருக்குது, சோடியம் ஆக்சைடு இருக்குது, அண்டு லைம் கால்சியம் ஆக்சைடு இருக்குது. இதோட வேறு சில பொருட்கள் கலருக்காக வேணால் சேர்த்துருக்கலாம். அடுத்தது கிளாஸோட இன்னொரு முக்கியமான ஒரு பண்பு பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம உலோகங்களை வந்து உருக்கி அதை நீட்டவோ சுருக்கவோ எல்லாம் முடியுமோ அந்த மாதிரி கிளாஸையும் பார்த்திங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் மோல்ட் இன் டு எனி ஷேப். எந்த ஷேப்புக்கு வேணாலும் அதை செய்ய முடியும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் வீடியோ. அந்த கிளாஸ் அவர் கையில் வச்சுருக்கிறது பாருங்கள், இந்த கண்ணாடியை உருக்கி ஏதோ மாற்ற போகிறார். யூ வில் வண்டர் வாட் இஸ் கோயிங் டு பி. அந்த அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி. யூ கேன் ஜஸ்ட் கெஸ் வாட் இட் இஸ். அப்படியே கெஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்னன்னு பாருங்கள். அது எலி செய்கிறாரா? நோ. இல்லை, ஏதோ ஒரு கப்பு செய்கிற மாதிரி இருக்கு. இல்லை, ஒரு குருவி பண்ணுறாரு போல் இருக்கு இல்லையா? குருவி தானே, ரைட், குருவி தானே. பாருங்க, நோ டெல் மீ, இட் சீம்ஸ் யுவர் ரைட். ஆமாம், உங்களுக்கு முடிவில் தெரியும் நீங்கள் என்ன கெஸ் பண்ணது கரெக்டானு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. அப்போ கண்ணாடியை பாருங்கள், அதை உருக்கி என்ன ஷேப்புக்கு வேணாலும் வளைக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் எஸ் கிளாஸ் ப்ளோயிங் சொல்கிறோம். இது நார்மலாக இன்றைக்கி கெமிஸ்ட்ரி லெபார்ட்டரியில் வெரைட்டி ஆஃப் கிளாஸ் இன்றைக்கி தயாரிக்கிறாங்க. ஸோ அது அதெல்லாமே கிளாஸ் ப்ளோயிங்கில் நிறைய பண்ணுறாங்க இன்றைக்கி. அதை உருக்கி நீட்டலாம், குறைக்கலாம், வளைக்கலாம், எல்லாமே செய்ய முடியும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஹவ் கன்ஃபர்ம்டு திஸ் இஸ் வாட் இட் இஸ்? முடிவு பண்ணிட்டீங்களா அது என்னென்னு? குருவி தானா? இஸ் இட் எ ஸ்பேரோ? ஸோ தேவைப்பட்டதுன்னா நடுவில் ஹீட் பண்ணி திருப்பி நம்ம அந்த இதை வந்து ஷேப் பண்ணிக்க ரீஷேப் பண்ணிக்கலாம். நடுவில் ஹீட் பண்ணுறாரு, திருப்பவும் அதை கொஞ்சம் அந்த ஷேப் மாற்றுறதுக்காக. இப்போ தெரியுதா என்னன்னு? குருவி அது. இஸ் பியூட்டிஃபுல் கேட், ஒரு அழகான பூனையை உங்களுக்கு இப்போ வடிவமைச்சிருக்கேன். ஸோ தஸ் த கிளாஸ் கேன் பி ப்ளோன் டு எனி ஷேப். ஸோ ஒரு கண்ணாடியை வந்து எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த கண்ணாடியை எப்படி தயாரிக்கிறாங்க? வாட் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ்? இந்த கண்ணாடி தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுது?
சோடியம் ஆஸ் சோடியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட்டாக சோடியம் தேவைப்படுது, யூஸ்ட் அஸ் சாஃப்ட் கிளாஸ். அப்புறம் பொட்டாசியம் ஆஸ் பொட்டாசியம் கார்பனேட், இது தேவைப்படுது. அப்புறம் கால்சியம் ஆஸ் லைம் ஸ்டோன், சாக், லைம் இந்த மாதிரி யூஸில். அப்புறம் லெட் யூஸ் பண்ணுறாங்க, ரெட் லெட் யூஸ் பண்ணுறாங்க, சிலிக்கா யூஸ் பண்ணுறாங்க, ஒயிட் சாண்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஜின்க் ஆக்சைட் ஃபார் கலரிங், போராக்ஸ், போரேட்ஸ்ன்னு சொல்கிறது, போரிக் ஆசிட், இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரோக்கன் கிளாஸ், ஸோ பழைய உடஞ்ச கண்ணாடிகள், இது எல்லாமே ஆஸ் அ ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாஸ் பொறுத்தவரை நாலு ஸ்டெப்பில் இதை சொல்கிறாங்க. ஒன்று மெல்ட்டிங்கிற ப்ராசஸ், இது பேர் பேட்ச் ப்ராசஸ்னு பேர், மெல்ட்டிங்கிற ப்ராசஸ். தென் ஃபார்மிங், அதை ஒரு பர்டிகுலர் ஷேப்புக்கு வடிவமைக்கிறது. தென் அனீலிங், அதை மெல்ல மெல்ல குளிர வைக்கிறது. அண்ட் ஃபினிஷிங் டச், கடைசியாக கிரைண்ட் பண்ணுறது அல்லது எட்ஜ் எல்லாம் ஷார்பன் பண்ணுறது, இது பேர் ஃபினிஷிங் பேர். ஸோ தஸ் த கிளாஸ் இஸ் மேனுஃபேக்சர் இன் ஃபோர் ஸ்டெப்ஸ், நாலு ஸ்டெப்ஸில் அதை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ மெல்ட்டிங் ப்ராசஸ், த ரா மெட்டீரியல்ஸ் இன் ப்ராப்பர் ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆர் மிக்ஸ்டு வித் கல்லட். ஸோ அந்த உடஞ்ச கண்ணாடி துண்டோட இந்த ரா மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை மெல்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் ஃபைன்லி பவுடர்ட் அண்ட் இன்டிமேட் மிக்சர் கால்டு பேட்ச் இஸ் ஃபியூஸ்ட் இன் அ ஃபர்னஸ் அட் ஹை டெம்பரேச்சர் ஆஃப் 1800 டிகிரி சென்டிகிரேட். கிட்டத்தட்ட 1800 டிகிரிக்கு ஃபர்னஸில் அதை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பவுடராக்கி அதை நல்லா ஹீட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாம் உருகி மெல்ட் ஆகிடுது. திஸ் சார்ஜ் மெல்ட்ஸ் அண்ட் ஃபியூசஸ் இன்டு ஏ விஸ்கஸ் ஃப்ளூயிட். நல்ல ஒரு கெட்டியான ஒரு திரவமாக அது மாறுது, ரொம்ப கெட்டியான திரவமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகுது. ஸோ அப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இந்த கால்சியம் கார்பனேட் இட் கம்பைன்ஸ் வித் சிலிக்கா ஃபார்மிங் கால்சியம் சிலிக்கேட் CaSiO3+CO2. அது மாதிரி சோடியம் கார்பனேட் வித் SiO2 கிவ் சோடியம் சிலிக்கேட். ஸோ கால்சியம் சிலிக்கேட்டாகவும் சோடியம் சிலிக்கேட்டாகவும் ஆக்சுவலாக மாறுது. இதுதான் ஆக்சுவலாக நம்ம கிளாஸ்ன்னு சொல்கிறோம். தென் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் CO2, டீகலரைசர் லைக் MnO2 ஆர் ஆடட் டு ரிமூவ் ட்ரேசஸ் ஆஃப் ஃபெரஸ் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பன். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அதில் மேக்னஸ் டை ஆக்சைட் போட்டு அந்த கலர்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அண்ட் ஹீட் இஸ் கண்டினியூ டில் மோல்டன் கிளாஸ் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பப்புள்ஸ். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய அந்த CO2 தான் பப்புள்ஸாக வெளியில் வரும். அந்த CO2 வர்ற வரையும் அதை வந்து ஹீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வரையும் அதை ஹீட் பண்ணிவிட்டு அந்த பப்புள்ஸ் வர்றது நிறுத்தினோடனே ஹீட்டிங் நிறுத்தப்படுது. தென் இட் இஸ் கூல் டு அபவுட் 800 டிகிரி. அதுக்கப்புறம் 800 டிகிரி வரையும் அதை கூல் பண்ணுறாங்க. ஸோ அதிக வெப்பநிலை சிலிக்கா உருகிறது. வெப்பநிலையை குறைப்பதற்கு சோடியம் கார்பனேட் சேர்க்கப்படுகிறது. கால்சியம் கார்பனேட் சேர்ப்பதன் மூலம் கண்ணாடி நீரில் கரையாத தன்மையை பெறுகிறது. இதில் உள்ள இரும்பு மற்றும் கார்பன் தோலால் நிறமுடைய திரவமாக இருப்பதை நிறமற்றதாக மாற்றுவதற்கு MnO2. ஸோ கலர் ரிமூவலுக்காக MnO2 சேர்க்குறோம் அப்படின்றது பார்க்குறோம். த விஸ்கஸ் மாஸ் அப்டைன்டு ஃப்ரம் மெல்டிங் இஸ் போர்டு இன் டு மோல்ஸ் டு கெட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் டிசைர்ட் ஷேப் பை எய்தர் ப்ளோயிங் ஆர் ப்ரெஸ்ஸிங் பிட்வீன் த ரோலர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த விஸ்கஸ் மாஸ், அந்த கெட்டியான அந்த திரவம் இருக்கு இல்லையா, அதை மோல்ஸ் அச்சுக்கல், ஸோ அதில் அச்சுக்கல்ல ஊற்றி அதை ஒரு ஷேப்பாக அதை வடிவமைக்கிறாங்க. இவ்வாறு உருகி ஜெல்லி போன்ற திரவமானது அச்சுக்களில் ஊற்றப்பட்டு வடிவமைக்கிறது. ஸோ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் அதை ஊற்றி அதை வடிவமைக்கலாம். ஆர் யூ கேன் ப்ளோ. ஸோ கிளாஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் தென் அலவுட் டு கூல் கிராஜுவலி அட் ரூம் டெம்பரேச்சர். இந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அன்னீலிங் சொல்கிறோம். ஸோ படிப்படியாக குளிர வைக்க வேண்டும். ஸோ த கிளாஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் தென் அலவுட் டு கூல் கிராஜுவலி அட் ரூம் டெம்பரேச்சர் பை பாசிங் த்ரூ டிஃப்ரெண்ட் சாம்பர்ஸ் வித் டிசெண்டிங் டெம்பரேச்சர்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும், மெல்ல 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 அதனுடைய டெம்பரேச்சரை குறைச்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் அந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும். அதர்வைஸ் இட் வில் கெட் ப்ரோக்கன், திருப்பி ஈஸியாக உடஞ்சிரும் அது. ஸோ திஸ் ரிடியூசஸ் த இன்டர்னல் ஸ்ட்ரெயின் இன் த கிளாஸ். இது உள்ள அதுக்குள்ளே ஸ்ட்ரெயின் உருவாகிறது தடுக்குது. ஸோ அதில் சிமோட்டுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கார்பன் டை ஆக்சைட்லாம் வெளியேறுது. அந்த கண்ணாடியை படிப்படியாக வெப்பநிலையை குளிர்விக்கப்படுகிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்விக்கணும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மெல்ல ஆறவிடல், அன்னீலிங். இது நார்மலாக உங்களுக்கு பார்ட்டி குவஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் மென் பை அன்னீலிங் ஆஃப் கிளாஸ் கேட்பாங்க. ஸோ மெல்ல மெல்ல ஆறவிடல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் இஸ் ஹவு த திஸ் இஸ் பீயிங் மேனுஃபேக்சர்ட். அண்ட் ஃபைனலி எ ஃபினிஷிங் டச், நிறைவு செய்தல். அப்போ என்னென்னா அந்த எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும், சம்டைம்ஸ் கிழிச்சிடற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கிரைண்ட் பண்ணணும். ஸோ ஃபினிஷிங் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் இன் கிளாஸ் மேனுஃபேக்சரிங். இட் இன்வால்வ்ஸ் கிளீனிங், கிரைண்டிங், பாலிஷிங், கட்டிங் அண்ட் சாண்ட் பிளாஸ்டிங். ஸோ இதெல்லாம் கடைசியில் நமக்கு நிறைவு செய்கிற ஒரு வேலை. அதை க்ளீன் பண்ணுறதோ இல்லை கிரைண்ட் பண்ணுறதோ, எட்ஜஸ் ஷார்ப் பண்ணுறதோ, பாலிஷ் பண்ணுறது அல்லது சைஸ் வாரியாக கட் பண்ணுறது, இதெல்லாம் எண்டிங் ஃபேஸில் நம்ம பண்ணக்கூடிய நிகழ்வுகள். இதை ஃபினிஷிங் ஸ்டேஜ்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த கண்ணாடி இறுதியாக சுத்தம் செய்தல், அரைத்தல், பளபளப்பாக்குதல், வெட்டுதல் மற்றும் மணல் வெடித்தல் போன்றவற்கு உட்படுத்தப்படுகிறது. தட் இஸ் ஹவு த கிளாஸ் இஸ் பீங் மேனுஃபேக்சர்ட் யூஸிங் பேட்ச் ப்ராசஸ். இதை ஒரு ஃபுல் க்வெஸ்டினாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் இண்டஸ்ட்ரியில் ஆக்சுவலாக கிளாஸ் தயாரிக்கிறது, ஒரு கண்ணாடி பாட்டில் இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆக்சுவல் ஃபேக்ட்ரி செட்டப் இது, ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸோ த ரா மெட்டீரியல்ஸ் வருது இன் கண்டெய்னர்ஸ். ஸோ இந்த பாட்டில் ஹவு டு தே மேனுஃபேக்சர் திஸ், யூ கேன் ஜஸ்ட் சி த வீடியோ. இது ஃபினிஷ்டு ப்ராடக்ட், பட் எகெயின் வில் கம் பேக் டு த. ஸோ வை சூஸ் கிளாஸ்? ஆக்சுவலாக இதில் காமிக்கிறது உங்களுக்கு ரிவர்ஸாக காமிக்கிறாங்க, எப்படி ஆரம்பிக்கிறது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ மணல், லைம் ஸ்டோன், சுண்ணாம்பு, ப்ரோக்கன் கிளாஸ், உடஞ்ச கண்ணாடி துருவிகள், கல்லெட்ஸ் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தே ஆர் ஆல் கிரவுண்ட் டுகெதர், மொத்தமாக எல்லாத்தையும் அரைக்கிறாங்க, ஒன்று அரைக்கிறாங்க. ஸோ தே மேக் இட் இன்டு பவுடர். தென் இட் இஸ் பீங் மெல்டட் அட் இன் அ ஃபர்னஸ். தௌசண்ட் 800 டிகிரி அந்த டெம்பரேச்சரில் அதை ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணும்போது அது எல்லாம் உருகி ஒன்றாகுது, ஒரு கெட்டியான திரவமாக மாறுதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த பாட்டில் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த அந்த பாட்டிலுடைய ஸ்ட்ரக்சர் இப்போ வந்துருச்சு பார்க்கலாம். இந்த லாஸ்ட் ஸ்டெப் அன்னீலிங், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை கூல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் அவங்க ப்ராசஸில் நீங்கள் படிக்க வேண்டியது, எழுத வேண்டியதில்லை. ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியில் உள்ள ப்ராசஸ் நம்ம டைரெக்டாக பார்க்குறோம்.
ஒரு ஸ்டெப்பில் கூலிங் மெல்ல மெல்ல ஆற விடுது, அது மட்டும் நீங்கள் சொன்ன போதும். அஃப்கோர்ஸ் அகெயின் தி செக் இட் லெபார்ட்ரியில் டெஸ்டிங். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த மேனுஃபேக்சர். பீஸ் சரியில்லை அப்படின்னா தே ரிமூவ் இட் இன் பிட்வீன் வைல் இன்ஸ்பெக்டிங். இட்ஸ் அ ஃபைனல் ஸ்டேஜ் அண்ட் பேக்கிங் லாஸ்ட். ஸோ அடுத்தது, வாட் ஆர் த வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸ்? கிளாஸில் யூ ஹாவ் சம் 3 வெரைட்டிஸ் நம்ம சிலபஸில் இருக்கிறது. ஆப்டிக்கல் கிளாஸ், ஸோ நம்ம கண்ணுக்கு போடக்கூடிய கண்ணாடிகள். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மைக்ரோஸ்கோப்ஸ், ஸோ நுண்ணோக்கிகள் பயன்படுத்துறது, தொலைநோக்கி பயன்படுத்துறது, ஸோ இதெல்லாம் ஆப்டிக்கல் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஒளியியல் கண்ணாடின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக தே மேக் யூஸ் ஆஃப் பொட்டாசியம் ஆக்சைடு அண்ட் ஜின்க் ஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது விண்ட்ஷீல்டு கிளாஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி பஸ்ஸில் காரில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு சைடு வந்து ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம், விண்ட்ஷீல்டுன்னு பேர். ஆக்சுவலாக அது காற்று ஓட்டத்தை தடுக்கிற ஒரு கண்ணாடி, அதுதான் விண்ட்ஷீல்ட்ஸ், காற்று தடுக்கிற கண்ணாடி. ஸோ இது ஒரு முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளாஸ்டிக், அக்ரிலிக் பிளாஸ்டிக்கை மெர்ஜ் பண்ணி தான் இதை தயாரிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஜென்ரலாக டூரிங் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆல் அந்த கண்ணாடி அப்படியே உடஞ்சி நம்ம மேலே பட்டு நமக்கு ஆபத்துகளை விளைவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த விண்ட்ஷீல்ட் கிளாஸ் ஆர் அ விண்ட்ஸ்க்ரீன், ஸோ சம் காமன் வெல்த் ஆஃப் அன் ஏர்கிராஃப்ட் ஆர் கார், பஸ், மோட்டர் பைக் ஆர் ட்ராம் இஸ் அ ஃப்ரண்ட் விண்டோ. ஸோ ஃப்ரண்ட், அது மாடர்ன் விண்ட்ஷீல்ட்ஸ் ஆர் ஜென்ரலி மேட் ஆஃப் லேமினேட்டட் சேஃப்டி கிளாஸ், ஏ டைப் ஆஃப் ட்ரீட்டட் கிளாஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் டூ a curved sheets of glass with a plastic layer laminated between in between them for safety, which are bonded into a window frame. Actually window frame kulla idu rendiyum seithu dhaan, or plastic sheet glass rendiyum mix panni vepanga. Appo adu odanja kuda enna aguduna, adula vandu crack vilumathara, it won't get broken completely, totally adu odaiyadhu, adula cracks mattum dhaan vidrathu nama paakalam. Appra photochromatic glass, idu it's a specific thing. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நிறைய கண் கண்ணாடிகள் வந்து சூரிய வெளிச்சம் படும்பொழுது அதனோட நிறங்கள் மாறும், அதை ஃபோட்டோ ப்ரௌன் சொல்லுவோம், அதை ஃபோட்டோ பிளாக்னு சொல்லுவோம். ஸோ ஃபோட்டோக்ரமேட்டிக் லென்சஸ் ஆர் லென்சஸ் தட் ஆர் தட் டார்க்கன் ஆன் எக்ஸ்போஷர் டு ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் லைட், மோஸ்ட் காமன்லி யூவி லைட். ஸோ அதில் யூவி லைட் எக்ஸ்போஸ் ஆகும்போது, முக்கியமாக சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகும்போது அதனுடைய நிறம் வந்து மாறக்கூடிய தன்மை உடையது. ஒன்ஸ் த லைட் சோர்ஸ் இஸ் ரிமூவ்ட், த லென்சஸ் வில் கிராஜுவலி ரிட்டர்ன் டு தர் கிளியர் ஸ்டேட். அந்த லைட்டை எடுத்த பிறகு திருப்பியும் பழையபடி அந்த கலர் வந்து நார்மலாகிடும். அது இந்த மாதிரி கிளாஸ் தான் நம்ம நினச்சிட்றோம்னா ஃபோட்டோ க்ரோமேட்டிக் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே ஆர் மேட், ஃபோட்டோக்ரோமிக் லென்ஸ் மே பி மேட் ஆஃப் கிளாஸ், கிளாஸ் பாலிகார்பனேட் ஆர் அனதர் பிளாஸ்டிக். ஸோ லெட் மீ சம்மரைஸ் வாட் ஆல் வி ஹவ் சீன் ஸோ ஃபார். ஸோ கிளாஸ்னுடைய ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி கண்ணாடி பயன்படுத்தப்பட்டது, அதனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தோம், அதனோட ஆரிஜின் பார்த்தோம், அதுக்கப்புறம் கண்ணாடி பின்னணி பின்காரங்களில் கண்ணாடியினுடைய அதனுடைய தயாரிப்பை பற்றி பார்த்தோம். ஸோ நான்கு நிலையில் அந்த கண்ணாடி தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்னென்ன இது, அப்புறம் வாட் ஆர் தி வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸ், கண்ணாடியினுடைய வகைகள். ஸோ மூணு வகை முக்கியமாக பார்த்தோம். ஸோ அந்த கண்ணாடி வகைகள் என்ன, ஸோ இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் பார்ட் ஏ. ஸோ வாட் இஸ் அ கிளாஸ், மென்ஷன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிளாஸ் மேனுஃபேக்சரிங், டிஃபைன் அன்னீலிங் ஆஃப் கிளாஸ். இது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அன்னீலிங் ஆஃப் கிளாஸ், கிளாஸ் மெல்ல மெல்ல ஆறவிடல் என்றால் என்ன, மென்ஷன் எனி டூ வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸ். சார், ஃப்ரம் பார்ட் பி, வாட் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் கிளாஸ் மேனுஃபேக்சரிங், கண்ணாடி தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருட்கள் யாவை கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த மெல்டிங் ப்ராசஸ் டூரிங் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் வித் ஈக்குவேஷன். அஃப்கோர்ஸ் இது கிடையாது உங்களுக்கு, இட்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ். அண்ட் வாட் இஸ் ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ், ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ்னால் என்ன, ஸோ நிறம் மாறும் கண்ணாடி அப்படின்னு சொல்கிறோம். தென் பார்ட் சியில் பேட்ச் ப்ராசஸிங் மட்டும் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிளாஸ் மேனுஃபேக்சரிங், ரைட், ஈக்குவேஷன் கிடையாது. அண்ட் ரைட் நோட்ஸ் ஆன் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸ், ஸோ கண்ணாடியினுடைய வகைகள் என்னென்ன, என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த கிளாஸ் அண்ட் இட்ஸ் மேனுஃபேக்சரிங். தேங்க்யூ வெரி மச்.